சுத்த தேகம் அசுத்த தேகம் இதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் கடைத்தெருவுக்கு உபாயம், முருகா நாம் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான், உன் ஆசி பெற அருட்சி தாயே, எதுக்கிற கையில் என்ன கூப்பிட்டா, நீ பெற்ற பேரை பற்றி அடியன் பெறணும், இதை ஒன்றுதான் கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், நீ பெற்ற பேரை பற்றி அடியன் பெற அருட்சி தாயே, இது கேட்டால் போதும், இவ்வளோ பெரிய இவ்வளோ எளிய முறை, ரொம்ப எளிய முறையில் அதுக்கெல்லாம் தேவையில்லை, இப்போ சில பேர் தண்ணியில் குடிக்கிற புண்ணியம் சொல்கிறேன், அது ஒரு பெரிய மர்மம் அதில் இருக்குது, என்ன சொன்னேன், சுக்கிலும் சுத்த ஜலத்தில் மூழ்கினார், இன்றைக்கு தான் இந்த தேதி தான் இன்னைக்கு, சுத்த ஜலத்தில் மூழ்கி அகத்தியர் 12 ஆண்டு பாடுபட்டார், பாடுபட்டு சுக்கிலத்தை அசுத்தத்தை நீக்கினார், நீக்கினார் பாடு சுத்த ஜலம், அதுவே சுத்த சுத்திக்கலம், அதுவே அமிர்தமாகிடுச்சு, சுத்த ஜலத்தில் மூழ்கினார். அப்போ சுத்திலம் இப்போ இருக்க உடம்புல இருக்க சுக்கிலம் அசுத்தம், அது சுத்தப்படுத்தினால் அதே அமிர்தமாகறோம். நாங்கள் இந்த துறைக்கு வந்திருக்கான்னு தெரியுது எங்களுக்கும். ஆகவே அன்பர்களே, மனிதர்கள் பிறந்தால் ஈடிஸ் ஆகாமல் இருக்க வேண்டும், அதுக்கு யார்னா ஒன்று அகத்தீசன், ஒன்று ராமலிங்க சாமிகள், ஒன்று மாணிக்கவாசன், அத்தனை பேரும் முருகன் ஆசி தான், முருகாய் என்று சொல்லாத மக்களுக்கு ஞானம் இல்லை, அவன் ஆசி தான், அவனோட ஆசி இல்லாமல் ஒரு உனக்கு சித்தி பெற முடியாது. ஆகவே நம் நண்பர்கள் இன்று முதலாவது முருகா நீ பெரிய தாயோ, நீயோ பெரிய மகான் தாயே, இந்த வார்த்தை சொன்ன உடனே யார் பார்க்குறா, அகத்தியசர் பார்க்குறார், அகத்திய தான் முதல் தலைவர், உலகத்திலே மிகப்பெரிய குருமொழிப்பட்டம், அவர் இல்லைன்னா ஞானமே இல்லை இன்றைக்கு, இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், சித்தி பெற்ற நாள், மாசி மகம் மகாமகம் சித்தி பெற்ற நாள், 12 ஆண்டு பாடுபட்டார், 12 ஆண்டு என்ன பாடுபட்டார், தேகத்தை சுத்திப்படுத்தினார், தேகத்தை சுத்திப்படுத்தி காத்து கொண்ட நாள் இன்றைக்கு நாள், புனிதமான நாள் இன்றைக்கு கும்பகோணத்தில், அவர் சித்தி பெற்றது கும்பகோணம். ஆகவே அன்பர்களே, வருகின்ற ஞானசித்திர காலம் வந்து விட்டது, ஏன்னா ஞானசித்திர காலம் வந்து இப்போ வருகின்ற சித்திர மாதம் வர்றான், முருகனே வர்றான், ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன், 300 கோடி ஆண்டுகள் அல்ல 300 கோடி யுகம் பாடுபட்ட மாபெரும் தலைவன், மனித உலகத்துக்கு அவ்வளோ பெரிய தலைவனை வரட்டு அவசியம் என்னன்னா, வேற வழியே இல்லை, ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொலை கொடுமைகள், அப்பப்போ தாங்க முடியாத கொடுமைகள், ஆக அவனே இறங்கக்கூடிய காரணம் எனக்கு கடுகுது, அவன் சொல்லுவான் நினைச்சதுருவான், உருகும் அடையவர் இருவினை இருள் பொருணா, உருகும் அடையவர் இருவினை இருள் பொறும், உதய தினகரன் சூரியன், உதய தினகரன் யமகரன் வளவரும், உலகம் முழுவதும் நொடியில் வளவரும் பெருமானின், ஒரு நொடியில் வருவான், அந்த ஆற்றல் அப்படி விரிவான், பல கோடி வயல் விரிவான், ஒடுங்குவான், அணுவில் ஒடுங்குவான், என்ன வேண்டு கேட்டான், எதையும் செய்வான், அவனே வர்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.